வணக்கம் நண்பர்களே. ரங்கோலி கோலம் இதை வந்து பெண்கள் தான் போடணும்னு கிடையாது, ஆண்களும் போடலாம். ஸோ அந்த மாதிரி திறமை உள்ள ஒருத்தர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா செல்வம். அவர் வந்து என்னோட ஹோம் டவுனில் சிவகாசியில் தான் இருக்காரு. அவருடைய திறமையை சோதிக்கிறதுக்காக நாங்கள் ரெண்டு கோலங்கள் கேட்டிருக்கோம். ஒன்று வந்து இந்திய தேசிய பறவையான மயில் பற்றியது, இன்னொன்று வந்து பெண்மையை குறிக்கும் ஒரு ஓவியம் கேட்டிருக்கோம். இந்த ரெண்டு ஓவியத்தை அவர் எப்படி வரைஞ்சிருக்காருங்கிறதையும் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறோம். வாங்க போகலாம். நண்பர்களே, இவர் தான் செல்வம். இவர்கிட்ட தான் நாங்கள் ரெண்டு கோலங்கள் பற்றி கேட்டிருந்தோம். இவர் அந்த ரெண்டு கோலங்களும் எப்படி செய்ய போகிறாருங்கிறத பார்ப்போம். இவருடைய திறமைகளை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவர் பேர் தான் செல்வா. ஸோ இவர் தான் இந்த ஹோல் டிசைன் பண்ணுறாரு. ஸோ இந்த டிசைன் முடிக்க போகிறாங்க அவங்க. இந்த டிசைன் உண்மையிலே ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இட்ஸ் ரியலி நைஸ் அண்ட் கிரியேட்டிவ். நண்பர்களே, இப்போ நம்ம ரெண்டு ரங்கோலியை பற்றி பார்த்தோம். திரு செல்வம் அவர்களை நம்ம கேட்ட மாதிரி மயில் பற்றியும் பெண்மையை வெளிப்படுத்துவது பற்றியும் ரெண்டு ரங்கோலிகள் அழகாக நமக்காக காமிச்சிருந்தாரு. மயிலை பார்த்த உடனே அது வந்து நம்மளுடைய தேசிய பறவை எவ்வளோ அழகாக உயிர்த்தெழுந்ததுங்கிறத நம்மளால உணர முடியுது. பார்த்த உடனே ஒரு உணர்ச்சி, அந்த அழகை வந்து அவ்வளோ அழகாக வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ நாங்கள் பெண்மையை பற்றி கேட்டிருந்தப்ப கர்ப்பிணி பெண்ணின் ஓவியத்தை வந்து எங்களுக்கு வரைஞ்சு காமிச்சிருந்தாரு. அவருடைய திறமையை பாராட்டும் விதமாக எங்களுக்கு இந்த ஒரு சந்தர்ப்பம் அளித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். ஹேண்ட்ஸ் ஆஃப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.